வணக்கம் எல்லாருக்கும். உலகளாவில் சிறுநீரகங்கள், நான் சிறுநீரக மருத்துவர் செந்தில்குமார். உலகளாவில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம் சர்க்கரை வியாதி. ரொம்ப அதிகப்படியாக காணப்படுறது இந்தியாவில் சர்க்கரை வியாதி பேஷண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு 40% கிட்னி செயலிழப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அடுத்து பார்த்திங்கன்னா பிபி, இது ஒரு 20-30%. மற்றதெல்லாம் பாரம்பரியத்தினால் வர்றது, மருந்து மாத்திரையினால், ஜெனடிக் காசஸ், ஆட்டோசோமல் பாலிசி கிட்னி டிசீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்டு 33 வயசு தான், பிபி இருந்திருக்கு. பிபினால் சரியாக மாத்திரை போடாதனால கிட்னி செயலிழந்து 30 வயசுலேயே கெட்டு போச்சு. 3 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. முற்றிலும் செயலிழந்து போய்விட்ட நிலையில் அவருக்கு வந்து ரத்தத்தை எடுத்து வெளியில் எடுத்து மிஷின் சுத்தம் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். இவருக்கு முன்னாடியே ஒரு நுரையீரல் டிபினால் கெட்டு போச்சு, ப்ளஸ் ஹார்ட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, வலது பக்கம் பிபி இருந்திருக்கு. பல சென்டருக்கு போகிறாங்க, மைக்கா டாக்டர் பார்க்குறாங்க, செஸ்ட் மிஷின் பார்க்குறாங்க, முடியாதுன்றாங்க. சரின்னு இந்த கேஸை சேலஞ்சாக இங்கே நம்ம ஓனர், நம்ம சர்ஜன், நம்ம செஸ்ட் மிஷின் டாக்டர் இருக்கார், இன்டென்சிவிஸ்ட் இருக்கார், எல்லாருமே பார்த்து மைக்கா டாக்டர்லாம் எல்லாம் சேர்ந்து ரிஸ்க் இருந்தாலுமே பண்ணலான்னு முடிவு பண்ணி கமிட்டி அப்ரூவல் வாங்கி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு நல்லபடியாக இருக்கார். இனிமேல் அவர் டயாலிஸ்லேருந்து விடுதலை தான். என்ன தான் கிட்னி ப்ராப்ளம் டயாலிஸ் பண்ணாலும் மிஷின் வந்து ஒரு கிட்னியோட வேலையை முற்றிலும் செய்ய முடியாது. ஸோ அதுக்காக கிட்னி டிரான்ஸ்பிளான் தான் இருக்கிறதே பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதை ரிஸ்க் எடுத்து பண்ணி பேஷண்ட் நல்லாவே இருக்கார். இதுதான் எங்களோட முதல் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தவரைக்கும் லைவ் ரிலேட்டட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல். சர்ஜன் அவர் தான் நல்லா பண்ணினார் சார், ஹாஸ்பிட்டல் ஓனர் சனி கண்டி சொல்லுங்கள் சார். நான் டாக்டர் முத்துரத்தினம், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். இப்போ ஆல்ரெடி சார் சொல்லியிருக்கிற எல்லா டீட்டெயிலும் நான் மெயினாக அந்த அறுவை சிகிச்சை பகுதி பற்றி சொல்கிறேன். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து மெயின் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட முதுகுத்தண்டுவடம் வந்து வளைஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அறுவை சிகிச்சையில் என்ன டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன், நேராக பேஷண்ட் படுக்கவே வைக்க முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்டை படுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணுற தேவையான இடத்தை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவருக்கு அந்த இடத்த க்ரியேட் பண்ணி அந்த இருக்கிற இடத்துல அந்த கொடுத்த கிட்னியை சேஃபாக வச்சு அதை ரத்த குழாயோட அனஸ்டமோசிஸ் பண்ணி நல்ல சிறுநீரகம் ஃபங்க்ஷன் ஆகி இப்போ நல்லா யூரின் நல்லா வந்துட்டுருந்து இந்த மாதிரி இந்த டிஃபிகல்ட்டி எக்ஸ்போசர், அதாவது அந்த அவரோட பொசிஷன், அவரோட கண்டிஷன்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இது வந்து இவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பேஷண்ட் இப்போ நல்லா வெளியில் வந்து இப்போ நல்லா இருக்கிறாரு, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அந்தளவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப அவரோடு நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்தார். இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவரோட மூஞ்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்னால அவ்வளோ தூரம் அவளுக்கு பெனிஃபிட்டு. இது மற்ற சர்ஜரி மாதிரி கிடையாது. மற்ற சர்ஜரினால் ஒரு டிசீஸ்க்கு இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ் எடுப்போம், இவருக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ பேஷண்ட் நல்லா இருக்கிறாரு, இப்போ கூடிய வரையில் டிஸ்சார்ஜ் பண்ணோம். முக்கியமாக உங்களை சந்திக்க வேண்டிய காரணம் வந்து இருக்கிறேன்னா 5 விதமான ரொம்ப தீவிர பிரச்சனைகள் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராப்ளம்மு. நிறைய இடத்துல போய் இது பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சைட் நுரையீரலே கிடையாது, கம்ப்ளீட்டாக செயலிழந்துருச்சு நுரையீரல். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வலது பக்கம் ஹார்ட் வந்து ஃபெயிலியரு, வலது பக்கம் ஹார்ட்டு. அது இல்லாமல் நுரையீரலில் வந்து ரத்த கொதிப்பும் வேறு இருக்குது. இது இல்லாமல் அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் கிட்டத்தட்ட 5 வருஷமாக, ப்ளஸ் வந்து பிபியும் வந்து ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. ஸோ இவ்வளவும் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு இதை பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இவரை தேத்தி இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5-3 மாதம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இவரை வந்து எவ்வளோ முடியுமோ இவரை ஆப்ரேஷனுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ தேத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ரொம்ப ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் தான், அதனால தான் வந்து உங்களை மீட் பண்ணி இதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினச்சோம். மற்றபடி ஐசியூ டாக்டர் டாக்டர் காசி. நான் ஐசியூ டாக்டர், நான் டாக்டர் காசி என் பேர். சரி, அவருக்கு முக்கியமான விஷயம் நாங்கள் கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து ஒரு நுரையீரல் அவருக்கு வந்து சுத்தமாகவே டிபியால் முழுமையாக வந்து ஃபுல்லாக ஒயிட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸ்னால வந்து 2-3 ஹாஸ்பிட்டல்ஸில் ஆல்ரெடி அவங்கள வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு லங்கு தான் இருக்குது, உங்களால் பண்ண முடியாது, ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரும் வந்து சார் இங்கே எப்படியாவது பண்ணிடுங்க, ஏன்னா இஸ் ரெக்கமெண்ட் டயாலிசிஸ் ரெக்கமெண்ட் அதிகமாகிட்டே இருந்து முதல்ல வந்து 1 வாரத்துக்கு 1 வாட்டி, அப்புறம் 3 நாளைக்கு 1 வாட்டி பண்ணுற மாதிரி ஆச்சு. அல்டர்னேட்டிவ் டே டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அவருக்கு கிட்னி மாட்டை அறுவை சிகிச்சை பண்ணால் தான் அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்ற நிலமையில், இவ்வளோ கோமார்பிட்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு
ஒரு ரிஸ்க் எடுத்து கமிட்டி அப்ரூவல் வாங்கி எல்லாம் வழிமுறையாக செஞ்சு இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உடனே நம்ம வாயிலேருந்து டியூப் வெளியே எடுத்தாச்சு. ஒரு அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணி இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கார். அவுட்புட்டும் ஒரு மணி நேரத்துக்கு 75 to 80 ml வந்துக்கிட்டு இருக்கு. கிரியாட்டின் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு மீட்டிங் வச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறோம். ஸோ இது இப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட ஐசியூவில் வந்து 10-12 வருஷமாக எங்கள் ஐசியூ ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எக்மோ சிகிச்சை பிரிவும் கூடிய விரைவில் நம்ம எக்மோ சிகிச்சை பிரிவும் ஆரம்பிக்க போகிறோம். ஃபுல் எஸ்டாப்ளிஷ்டு ஐசியூ செட்டப் நம்மக்கிட்ட இருக்குது. வென்டிலேட்டர் வசதியோடு கூடிய அனைத்து ப்ரோட்டோகலைஸ்டு டீமும் நம்மக்கிட்ட இருக்குது. நர்சிங் கேர்லேருந்து வென்டிலேட்டர்லேருந்து எக்மோ சிகிச்சை வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு நம்ம உயர்ந்திருக்குன்னா எல்லாமே மக்கள் கொடுத்த ஆதரவும் உங்களோட உழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வேணும். நீங்கள் கடைசி வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.